सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते। नमः पार्वतीपतये हर हर महादेव विच्छिवेल् முருகனுக்கரஹரோகரா। புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னம் மகேஷையர். ஒவ்வொரு தினமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் ரொம்ப அற்புதமான ஆன்மீக தகவல், அதே மாதிரி பார்த்துட்டோம்னா இந்த ஆன்மீக ஸ்டோரி, அதாவது குட்டி ஸ்டோரி ரொம்ப உபயோகரமாக இருந்துருக்கு. தினம் தினம் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் பார்த்துட்டோம்னா குழந்தைகளுக்கும் ரொம்ப பயனுள்ளதான சில கேள்விகளாக நம்ம கேட்டுருக்கோம். உலகெங்கும் இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய புதுயுகத்தை பார்த்து, நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுன்னு இருக்காங்க. முருகாசேஸ் யூடியூப் சேனலில் லைவில் நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சியும் பார்த்துட்டு இருக்காங்க. யோகா, யோகா வந்து நம்ம வடபழனியில் வச்சுருக்கோம், அண்ணா நகரில் வச்சுருக்கோம். அதே மாதிரி எல்லா ஊர்கள்லேயும் யோகா யோகா சென்டர்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். அதுவும் நிறையா பேருக்கு யோகா வந்து பயனுள்ளதாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உடலுக்காகவும் மனதிற்காகவும் நம்ம எதிர்கால விஷயத்துக்காகவும் தரக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய புதியுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, கண்ணகையை வந்து அம்பாளாக பாவித்து ஒரு கோயிலில் வந்து அவங்களுடைய படத்தை வைத்து மூலஸ்தானத்தினுடைய அம்பாளுடைய பெயர் என்ன, சபரிமலைக்கு போகும்போது அங்கே போவோம் அப்படின்னு சொன்னால் கொடுங்கலூர் பகவதி, நீங்கள் கொடுங்கலூர் பகவதி அம்மன் கோயிலுக்கு வெளியில் வந்தீங்கன்னா அந்த கண்ணகி அம்பாளுடைய படம் அங்கே இருக்கும். அதாவது அங்கே வந்து அவங்க அம்பாளாக பாவிக்கிறாங்க. சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில், இந்த பெருமாள் கோயிலில் பார்த்துட்டோம்னா மேலே வந்து பள்ளி, அதாவது எல்லோரும் அந்த கோயிலுக்குள்ளே போவாங்க, மேலே போய் படியேறி இந்த பள்ளியை தொட்டுவிட்டு அங்கே போகணும். சுவாமி வந்து ரொம்ப அழகாக பெரிய சுவாமியாக இருப்பார். அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தின் பெயர் என்ன, அந்த ஆலயத்துள்ள பள்ளி இருக்கும், ஆக அந்த ஆலயத்தினுடைய பெயர் என்ன, பிரசித்தி பெற்ற மகாவிஷ்ணுடைய ஆலயங்களில் அந்த ஆலயம் ஒன்று, அந்த சுவாமியினுடைய பெயர் என்ன. சரி, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு வீட்டில் வந்து பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே பெரிய சண்டையாயிடுத்து. என்ன அப்படி சண்டையாயிடுத்து அப்படின்னு கேட்கும்போது கணவர் வந்து ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கார், நீ சொல்லாதேன்னு சொன்னோடனே அந்த மனைவி என்ன பண்ணியிருக்கா, அந்த ரகசியத்தை போய் கேட்டுட்டா. அது பெரிய சண்டையாகி அவர் கணவர் வந்து போயிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நேராக கிளம்பியிருக்கா. ஒரு சத்சங்கம் நடந்திருக்கு, அந்த சத்சங்கத்தில் உட்காந்து கேட்டிருக்கா, ஆன்மீக உரையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போய் அந்த குருஜிக்கிட்ட போய் கேட்டிருக்கா, குருஜி இந்த மாதிரி எங்கள் வீட்டில் சண்டை, அவர் ஒரு ரகசியத்தை சொன்னார், நான் தெரியாமல் போய் எங்களுடைய குடும்பத்தில் சொல்லிட்டேன், அது கடைசியில் அவருக்கே திருப்பி வந்திருக்கு, நீ உங்கள்கிட்ட தானே சொன்னேன் இது எப்படி வந்தது, அப்போ நம்மளுக்குள்ளே இவ்வளோதானான்னு கேட்டு என்னை பிரிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னான். அப்போது இது வந்து நான் சொன்னது வந்து தப்பா அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை தப்பு கிடையாது ஆனால் தப்பு தான் அப்படின்னு உடனே, என்னடா இது தப்பு கிடையாது ஆனால் தப்பா, என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு உடனே, இயல்பான விஷயங்களில் நீ இப்படி சொல்லியிருக்க, அதுக்கு மன்னிப்பு கேட்டால் நிச்சயம் அது மாறும். உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா மழை பெஞ்சுது அப்படின்னு சொன்னால் அந்த தவளை, அங்கே இருக்கக்கூடிய தவளை வந்து கத்த ஆரம்பிக்கும், அந்த தவளையோட கற்றுதல் அதாவது கத்துறது வந்து பார்த்திங்கன்னா பாம்புக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அது வந்து சாப்பிட்றதுக்கு. யானைக்கு வந்து பார்த்துட்டோம்னா அந்த யானை பாகனுக்கு யானை போன தடம், அந்த போன தடம் இருக்குது பார்த்திங்களா, அந்த தடம் வந்து அவனுக்கு ஒரு பெரிய இதாக இருக்குமா, அந்த யானை போச்சு அப்படிங்கிற தடம் வந்து அவனுக்கு ஒரு க்ளூவாக இருக்குமாமா. இந்த மாதிரி சிங்கம் இப்படி புலி ஒவ்வொன்றும் பார்த்துட்டுலாம் மான் இப்படி ஒவ்வொன்றும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பிறர் பார்த்து ரசிக்கக்கூடிய விஷயங்கள் தனக்கு ஆபத்தாகிறதாகவும் இருந்துருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு உண்டான ஒரு சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை இருந்தால் 10 பேர்கிட்ட பகிர்ந்து 10 பேர்கிட்ட கேட்டு அவள் என்ன ஐடியா சொல்கிறாளோ அதை எடுத்து பண்ணிப்பான், ஆனால் அதுவே சில நேரங்களில் தப்புக்களும் ஆகும். அதனால் நீ இது சரி இது தப்புங்கிறத நீ முடிவே பண்ணாத, எல்லா நல்லது கெட்டதுக்கும் ஒரு காரணம் இறைவன் வச்சுருப்போம், உன்னுடைய நேரம் அப்படி இருந்திருக்கு அதனால் அப்படி ஆகுது, அதனால் இது தப்பே கிடையாது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் அவர் கணவர்கிட்ட போய் இயல்பாக பேசியிருக்கார், மன்னிப்பு கேட்டிருக்கார், திருப்பி வந்து குடும்பம் சால்வாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒரே விஷயம் 2 விதமான பலன்களை கொடுக்கறது. ஒன்று, நம்ம வந்து நம்ம மனசில் இருக்கக்கூடிய ரகசியத்தை வந்து மற்றவாட்ட சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு மன ஆறுதலை கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் மற்றவங்களுக்கு நம்மளுடைய வீக்னஸை பார்த்த மாதிரி இருக்கும். அந்த 2 விஷயமும் அந்த ஒரே இடத்துல நடக்குது பாருங்கள், அதாவது நல்லதும் இருக்குது அந்த இடத்துல கெட்டதும் இருக்குது. இந்த மாதிரி தான் மனிதர் வாழ்க்கையில் எந்த ஒரு சம்பவமும் எந்த ஒரு செயலுக்கு பின்னாடி ஒரு நல்லது ஒரு கெட்டது ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய அனுபவங்களை ஜோதிட ரீதியாக நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். சரி, இன்றைக்குண்டான குட்டி ஸ்டோரி, நம்ம வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கும்,
அப்படின்னு சொல்லி இனிமே நம்ம எந்த காரியத்தை எடுத்து வைக்கும்போது நல்லது கெட்டது ரெண்டுமே பார்த்து செயல்பட்டோம்னா வெற்றியை கொடுக்கும். சரி, இன்னைக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 25/10/2020 சார்வரி வருஷம் ஐப்பசி மாதம் 9ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் திருவோணம் காலை 7:36 வரை பின்பு அவிட்டம். இன்றைய திதி நவமி. மதியம் 12:10 வரை பின்பு தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம் மிதுனம் கடகம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்னைக்கு ஆயுத பூஜை. இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை ரொம்ப விசேஷகரமாக கொண்டாடுவோம். செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடிய தொழில், அந்த தொழில் ஸ்தாபனங்களில் இன்னைக்கு அற்புதமாக பூஜை செய்யக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். அந்த செய்யக்கூடிய தொழிலில் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதை தெய்வமாக பாவித்தாலே நிச்சயமாக நமக்கு எல்லா விதமான அனுகிரகமும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வருஷ காலம் நிறையா பேருக்கு அந்த தொழில் பாதிச்சிருக்கும் இல்லையா. இந்த பாதித்தவங்களுக்கு இனிமே பாதிக்கப்படாது, எனக்கு ஒரு நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றமாக வரும். இந்த சமுதாயத்தில் எனக்குன்னு இருக்கக்கூடிய ரெகக்னேஷன் பார்த்துட்டுன்னா என்னுடைய தொழில் தான். என் தொழில் நல்லா இருந்தாலே நான் ரொம்ப நல்லா இருப்பேன், என்னை 4 பேர் மதிப்பாக. இதுக்கு அம்பாள் வந்து அனுகிரகம் பண்ணும். இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானஸ்வரூபிணின்னு சொல்லுவாள். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் இச்சாசக்தி. கிரியாசக்தி அந்த நினைக்கிறத செயலுக்கு கொண்டு வர்றது கிரியாசக்தி. இந்த ரெண்டுக்கும் ஞானத்தை கொடுக்கறது, எது நல்லது எது கெட்டதுன்னு கொடுக்கக்கூடியது ஞானாசக்தி. இந்த மூன்று சக்தியும் கொடுக்கக்கூடியவள் பார்த்துட்டுனா துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அம்பா. நம்மளை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். ஆக இன்னைக்கு நிறைய இடங்களில் இன்றைக்கி கணபதி ஹோமத்தோடு பண்ணுவா, அது இன்னும் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி. சரி, இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இந்த தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தை எடுத்தோன்னா அதில் ரொம்ப திறமையாகும். இதை செயல்படுத்தணும், ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் மனசில் நிறைய தோணக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்துட்டேன்னா முந்தியெல்லாம் நிறைய சேர்த்து வைப்போம், இப்போ என்னமோ தெரியல கையில் இருக்கிறது பூரா செலவாயிட்டே இருக்கேன், இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பாருவேன். சில பேர் பார்த்துட்டேன்னா சளி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கபம் இருக்கிறவா ரொம்ப கவனமாக ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் பண்ணோம் வெளிநாட்டில் இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோவப்படுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. படிப்பில் நல்லா கவனம் செலுத்தி பண்ணலாம், நிச்சயம் நல்ல பேர் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மேஷராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, ஒரு அடி எடுத்து வைக்கும்போது 100 கவனம் பார்த்து இது ஜெயிக்குமா ஜெயிக்காதா ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு 100 தடவை யோசித்து பார்த்து செயல்படக்கூடியதாக இருக்கும். 4 பேர்கிட்ட கேட்டு அவள் 4 விஷயத்தை சொல்லி அந்த 4 விஷயம் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்களாக இருக்கும் பொழுது குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மனசில் என்ன ஸ்திரமாக தோன்றதோ அந்த ஸ்திர செயலை நீங்கள் பண்ணுங்கள், நிச்சயம் வெற்றி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஃபினான்ஷியலி நம்ம ஜெயித்தாகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய எண்ணங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. செலவு மட்டும் அப்பப்போ நிறையா இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுனராசினியர்களே, சில அனுபவம் தான் நமக்கு ஒரு பாடம்னு சொல்லுவாங்க. நம்ம யாருக்காக ஹெல்ப் பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணோன்னா நம்மளே ரெண்டு குத்து குத்துவோம், அதுக்கப்புறம் சே இனிமேல் ஹெல்ப்பே பண்ணக்கூடாது, அடுத்த நிமிஷம் திருப்பியும் அதே மாதிரி மாறுவோம். இந்த மாதிரி நிறைய அனுபவம் நமக்கு இருந்துருக்கும். குறிப்பாக புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்றைக்கி நிறையா இருக்கும். திருவாதிர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியத்தை பற்றி சிந்திக்கிறது, அதுமாதிரி பிறர் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பத்திரம் பற்றி யோசிப்பீங்க. மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்காக இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் அதே மாதிரி வேலை வாய்ப்பு இடமாற்றத்தை பற்றி யோசிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். இடம் விற்பனை பண்ணோம்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் வந்து பேசுவா, ஆனால் விலை கம்மியாக பேசின்னு இருக்காளே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம் மிதுனராசி அன்பர்களே. கடகராசி நேயர்களே, ஒரு சில செயல்கள் புரியும் போது அது நமக்கு மட்டும் பயனுள்ளதாக இருக்கணும், பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைப்போம். சிலது பேசுகிறதெல்லாம் தப்பானா என்ன பண்ண முடியும், நம்ம நல்லது தான் பேசுவோம்,
ஆனா அவ இன்னொரு விஷயத்தை சொல்லி அத ஒண்ண நாளா திரிக்க கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கும். எதைக்கும் கவலைப்படாதீங்க. எதுவும் நடக்க போறது இல்ல. இறைவனோட செயல் நமக்கு நல்லதே தான் நடக்கும் அப்படிங்கற ஒரு எண்ணத்தோட செயல்பட்டீங்கனா வெற்றி ஆக கூடிய சூழ்நிலைகள் இருந்துருக்கும். வயசானவால கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்லது. புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கள் நல்லது. பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில் நிறையா தோணக்கூடியதாக இருக்கும். பணம் இடமாற்றத்தை பற்றி யோசிப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் எட்டு நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு கடகராசி என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு. சிம்மராசி என்பர்களே நிறைய விஷயங்களில் பாராட்டுதல்கள் வந்து குவியும். இந்த ஒரு விஷயம் அங்கே சொல்கிறது இங்கே சொல்கிறது இப்படி சொல்கிறது எல்லாம் கேட்பல். ஆனால் அதெல்லாம் சரி இதெல்லாம் பணத்துக்கு பிரயோஜனமாகுமா அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் ஓடிண்டே இருக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாம் செய்கிறோம் ஆனால் ஏதோ ஒரு கெட்ட பேர் வந்துட்டே இருக்கு. நம்ம நல்லது செஞ்சாலும் மற்றவா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற எண்ணம் ஆள் மனதில் சரி எல்லாம் இறைவனுக்கு தெரியும்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே நிறையா தோணின்னு இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள் பிடித்த மாதிரி வாங்கி அதை சமைக்கிறது இல்லை சாப்பிட்றது இல்லை அதற்குண்டான விஷயங்கள்லாம் உபயோகித்து மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்து அதை உபயோகிக்கும் போது இன்னும் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. புதிய பிஸ்னஸ் பற்றியெல்லாம் மனசில் நினச்சிட்டு இருப்பீங்க. அது உங்களுக்கு அனுகூல்யமாக முடியும். நடக்காதுன்னு நினச்ச காரியம் கூட உங்களுக்கு நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கூட்டுத்தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஏழு நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே நிறையா சிந்தனை இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் இப்படி நூறு விஷயங்களை மனசில் வச்சுட்டு இருப்பேன். எப்போவுமே ஒரு கோல் ஒன்று மனசில் நினச்சி விட்டோம் வச்சுக்கோங்களேன் அதை அடையிற வரைக்கும் நம்ம மற்ற இடங்களில் வந்து மனசை செலுத்தவே விடாதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மனதில் ஒருநிலைப்படுத்தினேல் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் எல்லா காரியங்களும் வெற்றியாகக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில பண பக்குவாடால் கவனம் என்பது தேவை. நீங்கள் அதாவது மற்றவாளுக்கு கொடுக்குறோம் இந்த தேதியில் பணம் கொடுக்குறோம் இந்த தேதி கொடுக்கும் அது தப்பி போயிடுதுன்னா நீங்களே ஃபோன் பண்ணி இன்றைக்கி கொடுக்க முடியல மன்னிச்சிருங்க நாளைக்கு கொடுக்குறேன் அந்த மாதிரி சொல்லிவிட்டேன்னா பிரச்சனைகள் கிடையாது. நிறைய மதிப்பீடு போடுவாங்க மேலே. ஒருவேளை பணத்தினால் மாறக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ரொம்ப கவனமாக செயல்படுறது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இதை பார்த்து பண்ணணும் இதில் யாராவது மற்றவாளுக்கு தப்பு வந்துடக்கூடாது நம்ம பேர் கெட்ட பேர் வந்துடக்கூடாது இப்படி 100% பார்த்து பார்த்து பண்ணணும். ஒரு ஆளை பார்த்த உடனே இட போடக்கூடிய மனோபாவங்கள் நிறையா இருந்துருக்கும். சின்ன விஷயங்களில் பிரயாணம் பண்ணுவேல் உங்களுக்கு நல்ல வெற்றிகரமாக கூடி வரக்கூடியதாக இருக்குது. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் நிறையா இருக்குது. கடனுக்காக அதீத கடன் வாங்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு சமயோஜித யோசனை அந்த யோசனையின் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமான சில அனுகூல்யத்தை அனுபவிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் நான்கு நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே அப்பப்போ பார்த்துட்டேன்னா சில மறதிகள் இருக்கும். 10 வேலையில் வச்சுட்டு இருக்கும்போது ஒரு வேலை மறக்கிறது இயல்பு தானே. இதை யோசிக்கிறது அதை யோசிக்கிறது அப்படி யோசிக்கிறது இப்படி யோகி இப்படி 100 விதமான யோசனைகள் மனசில் இருக்கும்போது நம்ம சில மறதிகள் அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்கும். நிறைய விஷயத்தை இந்த உலகத்தில் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நல்லா படிப்பில் எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல விசேஷமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். விடாத உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறையா நண்பர்கள் கிட்ட இன்றைக்கி நிறைய பேசுவில் அது மனம் விட்டு பேசும்போது உங்களுக்கு ஒரு மனதில் ஒரு ஆறுதல் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் என் சொந்த ஊருக்கே போகலான்னு நினைக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அமோக வெற்றி உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானதை மகிழ்ச்சி தரக்கூடிய குலதெய்வ வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. தனுராசி என்பர்களே ஒரு காரியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காரியத்தில் அவங்க பெரிய அளவுக்கு இருக்காங்கன்னா அவங்க மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கும். எப்படி பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறவங்க பரதநாட்டியம் கிளாஸு அதேமாதிரி ஃப்ளூட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறவாளுக்கு அனுகூல்யம் கூடிய கச்சேரி பண்ணுறவாளுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். திருமண சம்பந்தமான எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணுறவாளுக்கு விசேஷ பலன்கள் உண்டு. புதிய கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய தொழில்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சார். பணம் வந்ததுன்னா அதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் 7.5 சனி இருக்கங்காட்டி 100 முறை பார்த்து 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 பணத்தை செலவு பண்ணுறது நல்லது. கொடுத்த பணம் வருமா சார் அப்படின்னு எதிர்பார்த்த வாளுக்கு வரும். அந்த வருமானங்கள் கூடியும் வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம்.
வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, சில நேரங்கள் ஒரு சில ஆசைகள் இருக்கும், அந்த ஆசைகள் மேல பற்றுதல் வைக்கிறது தப்பு. என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா, நம்ம ரொம்ப அன்பாவும் ஆசையாகவும் நம்ம ரொம்ப நிறைய விஷயங்கள் எடுத்து எடுத்து பண்ணும்போது அவள் ஏதாவது சொல்லிவிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு நாளே வேலை செய்யாது. அதாவது ஒரு திட்டு அந்த நாளையே பிளாக் பண்ணிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாராவது அன்பானவ ஏதாவது பேசிட்டா போதும், அவள் சந்தோஷமாக ஒரு பாராட்டுதல் தெரிவிச்சிட்டா போதும், பாப்பா பாப்பா பா உங்களை மாதிரி சந்தோஷப்படுறதுக்கு ஆளே கிடையாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி எண்ணத்தை நோக்கின செயல்பாடுகள் உங்களுக்கு இருந்துருக்கும். தெய்வ வழிபாடு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விசேஷ பலன்கள் உண்டு, நிறைய சம்பாத்திய யோகங்கள் உண்டு. சில நேரங்கள் பட்ட இடத்துலையே படும்னு சொல்லுவாள், அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வருவீங்க. சில நேரம் யோகா தியானம், அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நிறைய அந்த தியானத்தினால் நிறைய விஷயம் கற்றுக்கிறது. இனிமேல் இதை நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ பலன்களுக்கும் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, சில காரியங்கள் சக்சஸ் ஆகும், சில காரியங்கள் நடக்காது. அச்சோ நடக்கலையேன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டோம்னா ஒவ்வொரு சமயத்துலையும் பார்த்துட்டுலாம் ஒரு இடத்துல தோல்வி வெற்றி வரும். அதன் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஏன்னா உங்கள் ராசி அப்படின்னு பார்த்துட்டுலாம் கும்பராசி மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய ராசி. இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மருத்துவராக இருந்துருக்கோம், மருத்துவத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க, காலேஜ் வச்சுட்டு இருக்கவங்க, இன்ஸ்டியூட்டு சம்மந்தமாக நடத்திருந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வயசான வாழை கூடமாட இருந்து பார்த்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு உன்னத பழங்களை தரும் அற்புத வழிபாடு கும்பராசி என்பர்களே. மீனராசி நேயர்களே, சில விஷயங்கள் எடுத்த உடனே அந்த காரியம் முடிஞ்சுன்னா அதை விட மகிழ்ச்சி வேறு என்ன. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நம்மளால் பிறருக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து அதை விட இன்னும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம், காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கோம், கடை வச்சுட்டுருக்கோம், புதிய தொழில் பண்ணணும்னு சொல்லிருக்காளுக்கு நிறைய காரியங்கள் வெற்றி ஆகக்கூடியதாக இருந்துருக்கும். எல்லாம் உபயராசியாக இருக்கங்காட்டி நமக்கு பிரயோஜனமாக அதெல்லாம் நிறைய பேருக்கு நம்ம பிரயோஜனம் பண்ணி கொடுக்குறாங்கிற ஒரு சந்தோஷம். அது மாதிரி நீங்கள் வெற்றிகரமாக சில காரியங்கள் முடியறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. விடாத உழைப்பு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு கம்பெனியில் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருந்துருக்கோம், மார்க்கெட்டிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் நல்ல வெற்றியாகும், சேல்ஸ் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கோம். நிச்சயம் அந்த காரியம் லாபகரமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது. அதாவது இன்றைக்கி வந்து ஆயுத பூஜை. இந்த ஆயுத பூஜையில் சிறப்பான வழிபாடு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. இந்த செய்யக்கூடிய தொழில், அந்த தொழில் நன்னாக இருந்ததுனால நமக்கு பெயர் புகழ் அந்தஸ் கிடைக்கும். ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். இதை நிறைய அஸ்ட்ராலஜர் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து இரண்டாம் இடம் பணவரவு, பதினொன்றாம் இடம் திருப்தி, ஆறாம் இடம் செய்யக்கூடிய வேலைகள். அப்போ இரண்டு ஆறு பத்து பதினொன்று சம்மந்தப்பட்டதுன்னா வெற்றிகள் உண்டு. கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போனோம்னா அது ஏழாம் இடம்னு சொல்லுவாங்க. ஆக இந்த கிரகங்கள் வந்து நல்ல சிறப்பான தன்மைகள் இருந்தால் அவள் தொழிலில் வந்து அடுத்தடுத்த வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாக தொழில் ஸ்தாபனங்கள் நீங்கள் வந்து சொந்தமாக பண்ணிட்டு இருக்கல் அப்படின்னு சொன்னால் அந்த தொழில் ஸ்தாபனங்களில் நம்ம தெய்வ வழிபாடு நிச்சயம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்போவுமே தொழில் ஸ்தாபனங்களுக்குள்ளே உள்ள நுழையும் போது பார்த்துட்டோம்னா மகாலட்சுமி அம்பாளை வேண்டின்ற அந்த தொழில் ஸ்தாபனத்தை ஆரம்பிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு நெகட்டிவான விஷயங்கள் அன்றைக்கி பூரா இருந்துருக்கு அப்படின்னா ராம 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 நாமத்தை கேட்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த தொழில் ஸ்தாபனங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம், அதாவது கோயில், அந்த இடத்துக்கு உண்டான கோயில் இருந்தது, இல்லை பக்கத்துலேயே ஒரு கோயில் இருந்தால் அந்த கோயிலுக்கு அபிஷேகங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் இன்றைக்கி பார்த்துட்டேன்னா இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு நம்ம பிள்ளையார் பிடிச்சி வச்சு, அந்த பிள்ளையாருக்கு பிடிச்சதுக்கப்புறம் அந்த பிள்ளையார்ட்டேருந்து லேசாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் எடுத்து கொஞ்சம் அக்ஷதையாக எடுத்து வச்சுக்கணும், சந்தனம் குங்குமம் அதுமாதிரி விபூதி எடுத்து வச்சுக்கணும், கற்பூரம் எடுத்து வச்சுக்கணும், ஊதுபத்தி எடுத்து வச்சுக்கணும், தாம்பாளத்தில் தனியாக வச்சுக்கணும், அதுக்கப்புறம் தீபம் ஏற்றணும். தீபம் நிறையா பேர் பார்த்துருக்கேன், வடது புறமாக ஏற்றுற வழக்கங்கள் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கிழக்கு, அதுக்கப்புறம் பார்த்துட்டுலாம் வடக்கு, அதுக்கப்புறம் சுற்றிலையும் வடது புறமாக ஏற்றணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரெட்ரோகேட், அதாவது பின்னோக்கி ஏற்றுறதை நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி ஒரு தீபத்திலேருந்து இன்னொரு தீபத்தை பற்ற வைக்கிறது, அப்படி பற்ற வைக்கப்படாது. என்றைக்கு தீபத்தை ஏற்றும் பொழுதும் நிறைய சிந்தனைகளோடு இல்லாமல் மகாலட்சுமியை வேண்டிட்டு ஏற்றுறது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லிட்டு ஏற்றுறது ரொம்ப நல்லது. தீபத்தை கிழக்கு பார்த்து தான் முதல்ல ஏற்றணும். நீங்கள் நிற்கிறது பார்த்துட்டோம்னா வடக்கை பார்த்து நிற்கணும். அப்படி இல்லைன்னா வடக்கை பார்த்து ஏற்றி அதுக்கப்புறம் கிழக்கை பார்த்து தாராளமாக ஏற்றலாம், தப்பு கிடையாது. அடுத்து தீபம் ஏற்றினதுக்கப்புறம் ரெண்டு அக்ஷதையை போட்டு
புஷ்பத்தை அந்த தீபத்தினுடைய பாதத்தில் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். பிள்ளையார் பிடிச்சி வச்சிருப்பேன், பிள்ளையாருக்கு மனசார நல்லா பிரார்த்தனை பண்ணக்கணும். படங்கள்லாம் வச்சுருப்பேன், இந்த படங்களுக்கெல்லாம் புஷ்பம் போட்டிருப்பேன். வாழை இறையில் பார்த்துட்டேன்னா கொஞ்சம் பச்சரிசியை வச்சுக்கணும். அந்த பச்சரிசி மேலே கலசம், அதாவது நூல் கட்டினா கலசம் வச்சுக்கணும், உள்ளே தண்ணீர். அதுக்கப்புறம் அதில் பார்த்துட்டுனா ஏழக்காய் போட்டு அந்த தண்ணீரை மேலே மாவளையை வச்சு தேங்காய் வைக்கிறேன். அந்த தேங்காய்க்கு சந்தன குங்குமம் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஊதுபத்தி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு 5 தடவை கொட்டிக்கணும். பிள்ளையாருக்கு 5 தடவை கொட்டிண்டு அதுக்கப்புறம் பிள்ளையாருடைய மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்து பிள்ளையாருக்கு போற்றுகள் நீங்கள் நாமங்களை சொல்லி சுமகஸ்த ஏகதந்தஸ்த கபிலோக ஜகன் லம்போதரஸ்த விகடோ விக்னராஜோ விநாயக தூமகேதோ கணாதக்ஷ பாலஜந்த கஜான் வக்ரதுண்டு சூர்பகன் ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜ. பிள்ளையாருடைய சக்தி பார்த்துட்டேன்னா அளவுக்கற்றது அப்படின்னு சொல்லுவா. அதாவது ஒரு யானை எப்படி காட்டுக்குள்ளே போச்சுன்னா தடமாகதோ அதே மாதிரி பிள்ளையார் பூஜை பண்ணி நீங்கள் எந்த காரியத்தை பண்ணாலும் அவர் வழிவகுத்து கொடுப்பார். பிள்ளையார் பூஜை பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா அவருக்கு தூபம் தீபம் 2 வெத்தலைப்பாக்கு வச்சு அதுக்கப்புறம் பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணும். நைவேத்தியம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா கலச ஆராதனை. இந்த கலசத்துக்கு ஆராதனை பண்ணுறதுக்கு முன்னாடி சங்கல்பம் பண்ணிக்கணும். அதாவது தொழில் ஸ்தாபனங்களில் யார் யார் இருக்கீங்க, அவங்க நட்சத்திரம், யார் பேர் தொழில் இருக்குது, இந்த மாதிரி இந்த தொழில் பண்ணுற இந்த வருஷம் இந்த நாளில் இந்த தொழில் பண்ணுறோம், அதனால் எனக்கு இனிமே பட்ட காலகட்டங்களில் நல்ல சேமமாகவும் தைரியமாகவும் நல்ல காரியங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும், இந்த தொழில் ஸ்தாபனங்களில் வேலை செய்கிறவாள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு. ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ தொழில்கள் பார்த்துட்டுனா ஆபத்தில் இருக்கிற தொழில்கள்லாம் இருக்குது. ஒருத்தர் டவரில் மேலே ஏறி வேலை செய்கிறார், நினச்சி பாருங்களேன், 16வது மாடியில் மேலே இருந்து வேலை செய்கிறார், பெயிண்ட் அடிக்கிறார், நினச்சி பாருங்களேன், அப்போ எவ்வளோ பெரிய ஆபத்தான தொழில். அதனால் இறைவன்கிட்ட மனசார வேண்டி தொழிலாளர்களும் நாமளும் நல்ல சௌக்கியமாக இருந்துன்னு இருக்கணும். இந்த செல்வ செழிப்பு மகாலட்சுமி நித்திய நிவாசம் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி கலச பூஜை பண்ணிக்கணும். கலசத்துக்கு அதுக்கப்புறம் தூபம் தீபம் காமிச்சு முடித்ததுக்கப்புறம் அதுக்கும் வெத்தலைப்பாக்கு நைவேத்தியம், வெத்தலைப்பாக்கு பழ நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற படங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சுவாமி என்னென்ன சுவாமி இருக்கோ அந்த சுவாமிக்கெல்லாம் புஷ்பத்தை போட்டு அர்ச்சனை பண்ணி தூபத்தை காமிச்சு நைவேத்தியம் தேங்காய் பழத்தை உடைச்சி பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணோம். ஒரு இரும்பு சம்மந்தமான இருந்ததுன்னா எல்லா அந்த இரும்பு ஸ்தாபனங்களில் அந்த இடத்துல எலுமிச்சம்பழத்தை அழகாக அறுத்து அதில் மஞ்சள் குங்குமத்தை தடவி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் திருஷ்டிக்குன்னு தனியாக ஒரு தேங்காய் ஒரு பூசணிக்காய் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த தொழில் ஸ்தாபனங்களில் திருஷ்டி எடுத்து அதுக்கப்புறம் திருஷ்டியை உடச்சி கை கால் கழுவிட்டு உள்ளே வரணும். எல்லாத்துக்கும் பிரசாத விநியோகம் பண்ணணும். ஆக ஆயுத பூஜைக்கு நல்ல மனசார துர்காம்பாளை வேண்டிக்கிறது, லக்ஷ்மியுடைய கடாட்சம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறது, சரஸ்வதி அம்பாளுடைய ஞானம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஆயுத பூஜை நீங்கள் சிறப்பாக கொண்டாடி தொழில் ஸ்தாபனங்களில் மேலும் 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 நல்ல வெற்றியாகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.